வணக்கம் நேர்களே, இது முதல் பார்வை. வழங்குவதற்காக நான் விஷ்ணுராஜ். புதிய தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் எளிமையான முறையில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம். சென்னையில் பொது இடங்களில் சிலை வைப்பதை தடுக்க 10,000 போலீசார் கண்காணிப்பு. கொரோனா பரவுவதால் புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது தேர்தல் ஆணையம். வாக்காளர்களுக்கு கையுறை, வீடு வீடாக 5 பேர் மட்டுமே பிரச்சாரம் செய்ய அனுமதி என்றும் தகவல். தமிழகத்தில் மேலும் 5,995 பேருக்கு கொரோனா பாதிப்பு. ஒரு நாள் உயிரிழப்பு நேற்றும் 100 தாண்டியது. தமிழக வீரர் மாரியப்பன் உள்ளிட்ட 5 பேருக்கு ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது. இஷாந்த் சர்மா உள்ளிட்ட 27 பேர் அர்ஜுனா விருதுக்கு தேர்வு. அரசு விழாக்களில் திமுக எம்பி எம்எல்ஏக்கள் வேண்டுமென்றே புறக்கணிக்கப்படுவதாக முக ஸ்டாலின் குற்றச்சாட்டு. கொரோனா பரிசோதனை மேற்கொண்டு விட்டு வரலாம் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விளக்கம். நான்கு வந்தே பாரத் ரயில்கள் தயாரிப்பிற்காக சென்னை ICF நிறுவனம் கோரிய டெண்டர் ரத்து. சீனாவுடன் தொடர்புடைய நிறுவனம் விண்ணப்பித்ததால் மத்திய அரசு நடவடிக்கை. நீட் மற்றும் JEE நுழைவுத் தேர்வுகள் திட்டமிட்டபடி நடைபெறும். மத்திய கல்வித்துறை செயலாளர் அறிவிப்பு. தமிழகத்தில் வீடுகளிலேயே விநாயகர் வழிபாடு நடத்தலாம் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதால் பொதுமக்கள் எளிமையான முறையில் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடி வருகின்றனர். கொரோனா கட்டுப்பாடுகளுக்கிடையே விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பொது இடங்களில் சிலை வைத்து வழிபடவும் ஊர்வலம் செல்லவும் தமிழக அரசு விதித்த தடையை எதிர்த்து திருவள்ளூரை சேர்ந்த கணபதி மற்றும் தமிழக சிவசேனா கட்சி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இதை விசாரித்த நீதிபதிகள் குறைவான நபர்களுடன் ஊர்வலம் நடத்த சாத்தியம் உள்ளதா என்று விளக்கமளிக்க தமிழக அரசிற்கு உத்தரவிட்டிருந்தனர். வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது தடைகளை தளர்த்த இயலாது என்று அரசு தரப்பில் பதிலளிக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் தமிழக அரசு விதித்த தடை தொடரும் என்றனர். அதே சமயம் வீடுகளில் வைத்து வழிபாடு செய்யப்படும் விநாயகர் சிலைகள் மெரினா கடற்கரை அல்லாத நீர்நிலைகளில் தனிநபராக சென்று கரைக்கலாம் என்று உத்தரவிடப்பட்டது. உத்தரவிற்கு முழு ஒத்துழைப்பு வழங்க தயார் என்று இந்து முன்னணி தமிழக சிவசேனா கட்சி சார்பில் உத்தரவாதம் அளிக்கப்பட்டது. இதனை ஏற்ற நீதிபதிகள் அரசு மற்றும் நீதிமன்ற உத்தரவை மீறினால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டு வழக்குகளை முடித்து வைத்தனர். இதையடுத்து தமிழகத்தில் விநாயகர் சதுர்த்தி விழாவை பொதுமக்கள் எளிமையான முறையில் வீடுகளிலேயே கொண்டாடி வருகின்றனர். அத்துடன் சிறிய கோவில்கள் திறக்கப்பட்டுள்ளதால் அங்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. மேலும் பக்தர்கள் தனிமனித இடைவெளியை பயன்படுத்தி சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதனிடையே சென்னையில் அரசு அறிவிப்பை மீறி பொது இடங்களில் விநாயகர் சிலை வைப்போர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல் ஆணையர் மகேஷ்குமார் அகர்வால் எச்சரிக்கை விடுத்துள்ளார். காவல்துறை கூடுதல் ஆணையர்களுடன் இந்து அமைப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டம் நேற்று நடைபெற்றது. அப்போது பொது இடத்தில் விநாயகர் சிலை வைக்க மாட்டோம் என அவர்கள் உறுதியளித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அரசு உத்தரவை மீறி சிலை வைப்போரை கண்காணிக்க 10,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என்று காவல் ஆணையர் தெரிவித்துள்ளார். அத்துடன் சென்னையில் திருவள்ளிக்கேணி, ஜாம்பசார், புதுப்பேட்டை போன்ற பகுதிகளில் போலீசார் அதிக அளவில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கொரோனா கால சிறப்பு வழிபாடு நெறிமுறைகளை தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. ஒரே நேரத்தில் 5 பேர் மட்டுமே வீடு வீடாக பிரச்சாரத்தில் ஈடுபட முடியும் என்றும் வாக்காளர்கள் உடல் வெப்ப பரிசோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பீகார் சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தமிழகம் உட்பட மேலும் பல மாநிலங்களில் இடைத்தேர்தல் நடத்தப்பட உள்ளன. எனினும் கொரோனா பரவி வருவதால் பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் மாநில தேர்தல் துறைகளை கலந்தாலோசித்த தேர்தல் ஆணையம் புதிய வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது. அதன்படி தேர்தல் பணி அலுவலக நுழைவாயிலில் கிருமிநாசினி, சோப்பு, தண்ணீர் வைத்து அனைவருக்கும் உடல் வெப்ப பரிசோதனை நடத்துவது அவசியம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
தேர்தல் அதிகாரிகள் கையுறை அணிந்து வாக்கு இயந்திரங்களை இயக்க வேண்டும் என்றும், வாக்காளருக்கு கொரோனா அறிகுறி தென்பட்டால் டோக்கன் தந்து அனுப்பிவிட்டு மாலையில் ஓட்டு போட அனுமதி அளிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர்கள் கையெழுத்திடும் போதும் வாக்களிக்கும் போதும் அணிவதற்கு கையுறை வழங்கப்படும் என்றும், வாக்காளர்கள் முகக்கவசம் அணிந்து வர வேண்டும், எனினும் சரிபார்ப்புக்காக சில நொடிகள் அதை நீக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்குச்சாவடியில் ஆண்கள் பெண்கள் அமர தனித்தனியாக பந்தல் அமைத்து நாற்காலிகள் போடப்பட வேண்டும் என்றும் இந்திய தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. வாக்குச்சாவடியில் அதிகபட்சம் 1500 வாக்காளர்களுக்கு பதில் 1000 குறைக்கப்பட வேண்டும் என்றும், வேட்பாளர் மனு தாக்கல் செய்யும் போது இருவர் மட்டுமே உடன் செல்ல வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வேட்பு மனுக்களை விரும்பினால் ஆன்லைனில் பதிவு செய்துவிட்ட பின்னர் அதன் பிரிண்ட் அவுட்டை தேர்தல் அதிகாரியிடம் சமர்ப்பிக்கலாம். தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டங்கள் உரிய தனிமனித இடைவெளியுடன் நடத்தப்பட வேண்டும் என்றும், பிரச்சாரத்தின் போது வேட்பாளரை பின்தொடரும் வாகனங்கள் 5-5 பிரிக்கப்பட்டே அனுமதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய விதிமுறைகளை பின்பற்றாதவர்கள் மீது பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் கீழ் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரவுடித்தனம் செய்பவர்கள் அடங்கிச் செல்லாவிட்டால் சட்டப்படி தண்டிக்கப்படுவார்கள் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி எச்சரித்துள்ளார். பல்வேறு மாவட்டங்களுக்கு தொடர்ந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அதன் ஒரு பகுதியாக நாமக்கல் சென்றார். 137.67 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டிய அவர், 14 கோடி ரூபாய் மதிப்பில் முடிவுற்ற 17 திட்டப்பணிகளை திறந்து வைத்தார். தொடர்ந்து 19,138 பயனாளிகளுக்கான நலத்திட்டங்கள் வழங்கும் பணிகளையும் அவர் தொடங்கி வைத்தார். மாவட்ட ஆட்சியர், விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகள், மகளிர் சுய உதவி குழுவினருடனும் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், கொரோனா பரவலை தடுப்பதில் முதன்மை மாவட்டமாக நாமக்கல் உள்ளதாக புகழாரம் சூட்டினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுக ஆட்சியில் மக்கள் பாதுகாப்பாக இல்லை என்ற எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டை மறுத்தார். சில சம்பவங்களை வைத்து இப்படி கூறுவதை ஏற்க முடியாது என கூறிய அவர், திமுக ஆட்சியில் அவர்களது மாவட்ட செயலாளரே ஓட ஓட விரட்டி கொலை செய்யப்பட்டார் என்று கூறினார். இன்றைக்கு இந்திய டுடே என்ற பத்திரிகை போனவரிடம் இந்த விடம் சட்ட ஒழுங்கு பராமரிப்பதிலே முதன்மையாக விளங்குகின்ற மாநிலம் தமிழ்நாடு என்று அதற்காக கௌரவப்படுத்தி இன்றைக்கு பரிசும் கொடுத்திருக்குது. ஆகவே ஒரு சில சம்பவத்தை வைத்து நீங்கள் இடம்பெற்றக்கூடாது. ஆகவே ரவுடிகள் அதை அடக்க வேண்டும். ஆகவே அவர் கட்டுக்குள் இருப்பது மட்டுமல்ல, அப்படி ரவுடித்தனம் பண்ணிடுவதை அரசு சட்டத்தின் வாயிலாக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் கொரோனா பரவலை கட்டுப்படுத்தவே தமிழகத்தில் பொது போக்குவரத்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். கொரோனா அதிகமாக பரவிட்டு இருக்கிறீங்க, கொரோனா குறைக்க வேணுங்கிறீங்களா அதிகமாகணுங்கிறீங்களா? அதுக்கு பதில் சொல்லுங்க, நான் அங்கே சொல்கிறேன். குறைக்க வேணும்னா அதுக்கு தகுந்த ஏற்பாடு பண்ணணும். ஏன்னா மாவட்ட நிர்வாகம் எனக்கு பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்குது. இந்த நோய் பரவல் எப்படி இருக்குது, அந்த நோய் பரவலை எப்படி தடுக்க முடியும், அந்த அடிப்படையில் தான் இந்த பொது போக்குவரத்தை நான் நிறுத்தி வச்சிருக்கேன். இபாஸ் விதிமுறைகள் கடுமையாக கடைபிடிக்கப்பட்டதால் தான் தமிழகத்தில் கொரோனா தொற்று குறைந்ததாகவும் முதலமைச்சர் கூறினார். இன்றைக்கு இந்த இபாஸ் முறையே சரியான முறையில் மாவட்ட நிர்வாகம் செய்த காரணத்தினால்தான் இன்றைக்கு தடுக்கப்பட்டுகின்றது. வெளியிலிருந்து வருகின்ற லாரிகள்லாம் ஒரே இடத்துல நிறுத்தி கிட்டத்தட்ட 289,800 பேருக்கு அந்த வெளிமாநிலத்துக்கு சென்றவர்கள்லாம் பரிசோதனை செஞ்சிருக்காங்கன்னா, அப்படி பரிசோதனை செய்த காரணத்தினால்தான் நோய் பரவலை தடுக்கப்பட்டுகின்றது. ஹெச் ராஜா விவகாரம் குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது அமைச்சர் ஜெயக்குமாரே காட்டமாக பதிலளித்து விட்டதாக தெரிவித்தார். இரண்டாம் தலைநகர் விவகாரம் அமைச்சர் ஆர் பி உதயகுமாரின் தனிப்பட்ட கருத்து எனவும், அரசின் முடிவல்ல என்றும் முதலமைச்சர் மீண்டும் திட்டவட்டமாக கூறினார். சுற்றுப்பயணத்தின் இறுதியாக எர்ணாபுரம் பகுதிக்கு சென்ற முதலமைச்சர் பழனிசாமி, தனியார் பங்களிப்புடன் சுமார் 18 லட்சம் ரூபாய் செலவில் 200 படுக்கை வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ள கொரோனா சிகிச்சை சிறப்பு பிரிவை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். 44 அதிவிரைவு வந்தே பாரத் விரைவு ரயில்களுக்கான மின் உபகரணங்களை மத்திய அரசு ரத்து செய்திருக்கிறது. ரயில் 18 என்று அழைக்கப்பட்ட விரைவு ரயில்களுக்கு
சென்னை பெரம்பூரில் உள்ள ஐசிஎஃப் ஆலை பெட்டிகளை தயாரித்து வழங்கியது. பின்னர் வந்தே பாரத் என்ற அந்த ரயிலின் பெயர் மாற்றப்பட்டது. இந்த நிலையில் 44 வந்தே பாரத் ரயில்களுக்கான 704 பெட்டிகளை தயாரிக்க ஐசிஎஃப் ஆலைக்கு ரயில்வே அமைச்சகம் உத்தரவிட்டது. அதன்படி பெட்டிக்காக சில மின் உதிரி பாகங்களை வாங்க கடந்த டிசம்பரில் உலகளாவிய டெண்டரை ஐசிஎஃப் கோரியது. அதற்கு 6 நிறுவனங்கள் விண்ணப்பித்தன. அதில் ஒரு நிறுவனம் சீன நிறுவனத்துடன் இணைந்து டெண்டர் கோரியதால் சர்ச்சை எழுந்தது. இதனால் அந்த டெண்டரை ரயில்வே ரத்து செய்துள்ளது. இதற்கு பதிலாக மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் புதிதாக டெண்டர் கோர முடிவு செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து விரைவுச் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். ஆந்திர மாநிலம் கிருஷ்ணா மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. கிருஷ்ணா மாவட்டத்தில் பெய்த கனமழையால் கொலம்பள்ளி அணையிலிருந்து நீர் வெளியேற்றம் அதிகரித்துள்ளது. இதனால் முன்னேறு ஓடையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பல்வேறு பகுதிகள் தீவு போல காட்சியளிக்கின்றன. ஆபத்தான நிலையில் பொதுமக்கள் நீர்நிலைகளை கடந்து செல்கின்றனர். யோகா ஆன்லைன் வகுப்பின் போது இந்தி தெரியாதவர்கள் பயிற்சியிலிருந்து வெளியேறலாம் என்று மத்திய ஆயுஷ் அமைச்சக செயலாளர் ராஜேஷ் கொடேஜா தெரிவித்திருப்பது சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 18 முதல் 20 வரை ஆன்லைன் மூலம் யோகா நேச்சுரோபதி மருத்துவர்களுக்கான யோகா பயிற்சி நடைபெற்றது. இதில் தமிழகத்தைச் சேர்ந்த 37 பேர் உட்பட நாடு முழுவதும் 350 மேற்பட்ட மருத்துவர்கள் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியின் போது ஆயுஷ் அமைச்சக செயலாளர் ராஜேஷ் கொடேஜா இந்தியில் பேசியுள்ளார். அப்போது குறுக்கிட்ட தமிழகத்தைச் சேர்ந்த மருத்துவர்கள் ஆங்கிலத்தில் உரையாற்றும்படி கோரியுள்ளனர். ஆனால் தனக்கு ஆங்கிலத்தில் சரளமாக பேச தெரியாது என்றும் இந்தி தெரியாதவர்கள் பயிற்சியிலிருந்து விலகிக் கொள்ளலாம் என்றும் ராஜேஷ் கொடேஜா தெரிவித்துள்ளார். அரசு விழாக்கள் மற்றும் ஆய்வுக் கூட்டங்களில் திமுக எம்பி எம்எல்ஏக்களை அரசு வேண்டுமென்றே புறக்கணிப்பதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் அதனை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மறுத்துள்ளார். தர்மபுரியில் முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் திமுக எம்பி செந்தில்குமாருக்கு அனுமதி மறுக்கப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ள ஸ்டாலின், மக்கள் பாதிப்பை மக்கள் பிரதிநிதிகள் இல்லாமல் பிறகு யாரிடம் கேட்க முதலமைச்சர் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். ஊரடங்கையும் இ பாஸ் நடைமுறையையும் நீடித்து வருவது கொரோனா தடுப்பதற்காகவா அல்லது எதிர்க்கட்சியினரை பொதுவெளிக்கு செல்ல விடாமல் முடக்கவா என்று ஸ்டாலின் சந்தேகம் எழுப்பியுள்ளார். ஸ்டாலினின் குற்றச்சாட்டை மறுத்துள்ள முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, மக்கள் பிரதிநிதிகளை புறக்கணிப்பது அரசின் நோக்கமல்ல என்று விளக்கம் அளித்திருக்கிறார். மரியாதைக்குரிய எம்பி அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறாங்க, போயிட்டு வந்திருக்கிறாரு. யாரையும் தடை செய்யறது கிடையாது. யாரும் வரலாம், வரல, யாரையும் வேணாம் சொல்லல. வருகின்ற போது அவர்கள் கொரோனா டெஸ்ட் எடுத்து வரணும். அப்படி வராதுட்டா எடுத்துட்டு வராதுட்டா, ஏன்னா மாவட்ட நிர்வாகம் கூட ஸ்தம்பிச்சிடும். ஏன்னா எல்லாருமே மாவட்ட நிர்வாகத்தில் பொறுப்பு இருக்கின்ற அதிகாரிகள் அமர்ந்திருக்கிறாங்க. அந்த அதிகாரிகள் வச்சுதான் நம்ம ஆலோசனை கூட்டம் நடக்கிறோம். இப்ப நான் வந்திருக்கேன், ஏற்கனவே டெஸ்ட் பண்ணிட்டேன். எல்லாருமே இந்த கொரோனா டெஸ்ட் எடுத்துட்டு தான் வரோம். அப்படி அவர்கள் வருகின்ற பொழுது நிச்சயமாக யாரையும் தடை செய்வதெல்லாம் கிடையாது. இது ஒரு ஆலோசனை கூட்டம், அவ்வளவுதான். கொரோனா காலத்திலும் எப்படி அரசியல் செய்யலாம் என்ற சிந்தனை மட்டுமே திமுக தலைவர் மு க ஸ்டாலினுக்கு உள்ளதாக தமிழக பாஜக தலைவர் எல் முருகன் குற்றம் சாட்டியிருக்கிறார். சென்னை கமலாலயத்தில் பாஜக சார்பில் விநாயகர் சதுர்த்தி பண்டிகை கொண்டாடப்பட்டது. அதில் பங்கேற்று பேசிய எல் முருகன், மத்திய அரசின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையால் அதிக மக்கள் கொண்ட இந்தியாவில் உயிரிழப்பு குறைவாக உள்ளதாக தெரிவித்தார். புதிய கல்விக் கொள்கை மூலம் நமது மாணவர்கள் உலகளவில் அடையாளப்படுத்தப்படுவர் எனவும் அவர் குறிப்பிட்டார். எதிர்கட்சி தலைவர் கொரோனா காலத்தில் எப்படி அரசியல் செய்வது என்பது மட்டும்தான். ஒவ்வொரு நாளும் அவர் விழிஞ்சா போதும், அரசாங்கத்தை எப்படி தொடங்குவார். நீட் மற்றும் ஜேஇ நுழைவுத் தேர்வுகள் திட்டமிட்டபடி நடைபெறும் என்று மத்திய கல்வித்துறை செயலாளர் அமித் காரே தெரிவித்திருக்கிறார். மருத்துவ கல்வி மாணவர் சேர்க்கைக்கான நுழைவுத் தேர்வை அடுத்த மாதம் 13 நடத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. மேலும் ஜேஇஇ தேர்வை அடுத்த மாதம் 1 முதல் 6 வரை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. கொரோனா நெருக்கடியால் பிறப்பிக்கப்பட்ட ஊரடங்கு காரணமாக தேர்வை ஒத்திவைக்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பிலும் கோரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் திட்டமிட்டபடி தேர்வுகள் நடத்தப்படும் என்றும் கல்வித்துறை செயலாளர் கூறியிருக்கிறார். தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையுடன் தேர்வுகள் நடத்தப்படும் என்றும் அதற்காக புதிய விதிமுறைகள் வகுக்கப்பட இருப்பதாகவும் அமித் காரே கூறியுள்ளார். விநாயகரை போன்று புத்தி கூர்மையாகவும் சமநிலையாகவும் இருந்தால் வாழ்க்கையில் எந்த தடையுமின்றி ஆனந்தமாகவும் அமைதியாகவும் வாழ முடியும் என்று ஈஷா அறக்கட்டளை நிறுவனர் ஜக்கி வாசுதேவ் தெரிவித்துள்ளார். விநாயகர் சதுர்த்தி விழாவையொட்டி அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் இதை தெரிவித்துள்ளார்.
cutest of the gods that we have in India. One idol which has found its way all across the world simply because of the lovable nature and the character that he is. But the Ganapati festival, which is a major festival across the country and also celebrated in many parts of the world. நடிகர் சுஷாந்த் சிங் ராஜ்புத் தற்கொலை வழக்கு தொடர்பான அனைத்து ஆவணங்கள் மற்றும் ஆதாரங்களும் சிபிஐ அமைப்பிடம் ஒப்படைக்கப்பட்டன. சுஷாந்த் சிங் மரணம் தொடர்பான வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து மும்பை உறைந்த சிபிஐ குழு பாந்த்ரா காவல் நிலையத்தில் காவல்துறை அதிகாரிகளோடு ஆலோசனை நடத்தியது. அப்போது சுஷாந்தின் லேப்டாப், 3 மொபைல் போன்கள் உள்ளிட்ட முக்கிய ஆதாரங்கள் சிபிஐயிடம் ஒப்படைக்கப்பட்டன. இதனிடையே சுஷாந்தின் காதலி ரியா, சுஷாந்த் வீட்டு சமையல்காரர் நீரஜ் மற்றும் உதவியாளர் திவேஷ் சவந்திடமும் விசாரணை நடைபெற்றது. ஐக்கிய அரபு அமெரிக்க நாடுகளில் செப்டம்பர் 19 தேதி துவங்கவுள்ள IPL போட்டிகளில் பங்கேற்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தனி விமானத்தில் சென்னையிலிருந்து புறப்பட்டது. கொரோனா காரணமாக இந்தியாவில் கடந்த ஏப்ரலில் நடைபெறவிருந்த IPL போட்டிகள் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு மாற்றப்பட்டன. இந்நிலையில் கடந்த 15 தேதி சென்னை வந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வீரர்கள் 20 தேதி வரை தனியார் ஹோட்டலில் தங்கி சேப்பாக்கம் மைதானத்தில் பயிற்சி மேற்கொண்டனர். இந்நிலையில் இன்று சென்னையிலிருந்து துபாய்க்கு தனி விமானம் மூலமாக தோனி உள்ளிட்ட அனைத்து வீரர்களும் பயணித்தனர். ஏற்கனவே ராஜஸ்தான் அணி வீரர்கள் வியாழக்கிழமையன்று புறப்பட்டுச் சென்றதும் குறிப்பிடத்தக்கது. விநாயகர் சதுர்த்தி மற்றும் தொடர் முகூர்த்தம் காரணமாக திண்டுக்கல் பூ மார்க்கெட்டில் பூக்களின் விலை பல மடங்கு உயர்ந்துள்ளது. திண்டுக்கல் காமராஜர் பேருந்து நிலையத்தில் தற்காலிகமாக பூ மார்க்கெட் செயல்பட்டு வருகிறது. இங்கு திண்டுக்கலை சுற்றியுள்ள பகுதிகளில் விளைச்சல் செய்யப்பட்ட பூக்கள் விற்பனைக்காக கொண்டுவரப்படுகின்றன. நாளை விநாயகர் சதுர்த்தி என்பதாலும் தொடர் முகூர்த்தங்கள் இருப்பதாலும் பூக்களின் விலை இருமடங்காகியுள்ளது. குறிப்பாக 300 ரூபாய்க்கு விற்கப்பட்ட மல்லிகை பூவின் விலை 800 ஆகவும், 150க்கு விற்கப்பட்ட முல்லை விலை 450 ரூபாயாகவும் அதிகரித்துள்ளது. இதேபோல சம்மங்கி, அரளி, ரோஜா, கனகாம்பரம், செண்டுமல்லி, கோழிக்குண்டை என அனைத்து பூக்களின் விலையும் உயர்ந்துள்ளது. மல்லிகைப்பூ கனகாம்பரம் பார்த்தீங்கன்னா, மல்லிகை கனகாம்பரம் இன்னைக்கு வந்து 700 ரூபா 800 ரூபா விற்பனையாகுது. மல்லிகைப்பூ இந்த தொடர் மொத்தத்தினால இன்னும் விலை கூடுறதுக்கு 1000 ரூபா வரைக்கும் மல்லிகைப்பூ விற்பனைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முல்லைப்பூ 400 ரூபா 450 ரூபாய்க்கு மேலே விற்பனை ஆகிறதுக்கு இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு. சிவகங்கை மாவட்டம் குஞ்சிகாரநேந்தல் கிராமத்தில் ஒரு தம்பதி நாட்டு மாடு சாணம், கடுக்காய் நீர், தேங்காய் நீர், திரவிய பொடி உட்பட 16 வகை மூலிகை பொருட்களை கொண்டு ஐஸ்வர்ய விநாயகர் சிலை தயாரித்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து அசத்துகின்றனர். மாரிமுத்து, நாகதீபா என்ற அந்த தம்பதி தாங்கள் தயாரிக்கும் விநாயகர் சிலைகள் நீர்நிலைகளில் கரைக்கப்படும் போது அங்குள்ள உயிரினங்களுக்கு உணவாகி சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கும் என தெரிவிக்கின்றனர். இந்த மாதிரியான ஒரு 16 வகையான மூலிகைகளை கலந்து நாங்கள் அச்சில் வார்த்தெடுத்து இதை நாங்கள் விநாயகரை தயார் பண்ணி அதற்கு மேலேயும் நாங்கள் இயற்கையான முறையில் மறுபடியும் கடுக்காய் தண்ணீரை கலந்து அதில் சாண பவுடர் கலந்து அதில் நாங்கள் அழகாக மேல் பூச்செல்லாம் பூசி அதுக்கு மேலே நாங்கள் இயற்கையான முறையில் இருக்கணுன்றக்காண்டி அந்த பட்டை கூட கெமிக்கல் இல்லாத ஒரிஜினல் நாட்டு மாட்டினுடைய இந்த விபூதியிலிருந்து நாங்கள் வந்து அழகான முறையில் அவங்களுக்கு பூணல் போடுறது, பட்டை போடுறது எல்லாமே பண்ணியிருக்கிறோம். விநாயகர் சதுர்த்தி மற்றும் சுபமுகூர்த்த நாட்கள் காரணமாக 5 மாதங்களுக்கு பிறகு காஞ்சிபுரம் காந்தி சாலையில் மக்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது. அனைவருக்கும் இ பாஸ் வழங்கப்பட்டு வருவதால் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து காஞ்சிபுரத்திற்கு மக்கள் படையெடுத்துள்ளனர். இதனால் ஜவுளி கடைகளில் விற்பனை சூடுபிடித்துள்ளது. காஞ்சிபுரத்தில் பிரதான சாலைகளில் வாகன நெரிசல் ஏற்பட்டு போக்குவரத்து பாதிப்பும் நிலவியது. முகக்கவசம் அணிந்திருந்தாலும் சமூக இடைவெளியின்றி சாறை சாறையாக பொதுமக்கள் திரண்டுள்ளதால் தொற்றுநோய் பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அத்துடன் விருதுநகர், மதுரை, கிருஷ்ணகிரி, சிவகங்கை, நாமக்கல், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, வேலூர், சேலம், தருமபுரி, புதுச்சேரியின் காரைக்கால் பகுதிகளில் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. புறநகர் சென்னை பகுதிகளிலும் மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன. கடந்த 24 மணி நேரத்தில் தேனீஷ்பேட்டை மற்றும் கோத்தகிரியில் தலா 1 சென்டிமீட்டர் மழை பதிவானது. ஆகஸ்ட் 24 வரை வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் கொரோனாவுக்கு சிகிச்சை அளிப்பதில் மெத்தனமாக செயல்படுவதாக நோயாளி ஒருவர் வெளியிட்டுள்ள வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. மூச்சுத் திணறல் ஏற்பட்ட அவருக்கு திண்டுக்கல்லில் சிகிச்சை அளிக்காமல் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் இன்னும் 2 மணி நேரத்தில் இறந்து விடுவீர்கள் என்று பயமுறுத்தி மதுரைக்கு அனுப்பியதாக வேதனை தெரிவித்துள்ளார். ஆக்சிஜன் மட்டும் வச்சாங்க, நல்லா இருக்கு. நான் இதே வேலையை திண்டுக்கல்லையும் பண்ணியிருக்கலாம், ஏன் திண்டுக்கல் அரசு நடவடிக்கை எடுக்கிறது பண்ணலன்னு எனக்கு தெரியல.
சென்னை அம்பத்தூரில் வழிப்பறி சம்பவங்களை தடுக்க போலீசார் இரவு நேர ரோந்து பணியை தீவிரப்படுத்தியுள்ளனர். பட்டாபிராம் அருகே தனியார் நிறுவன ஊழியரை வழிப்பறி கும்பல் ஒன்று அரிவாளால் தாக்கி 20,000 திருடிச் சென்றது. இதேபோன்று சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் வழிப்பறி சம்பவங்கள் அதிகரிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் அம்பத்தூர் காவல் மாவட்ட துணை ஆணையர் தீபா சத்யன் தலைமையில் நூற்றுக்கணக்கான போலீசார் இரவு ரோந்து பணி மேற்கொண்டனர். பட்டாபிராம், திருநின்றவூர் உள்ளிட்ட பகுதிகளில் வாகனங்களில் ரோந்து சென்று கண்காணித்த தீபா சத்யன் இரவு நேரங்களில் குற்றச்சம்பவங்கள் நடந்தால் வாட்ஸ்அப் குழு மூலம் உடனுக்குடன் தகவல்களை பெற்று குற்றவாளிகளை விரைந்து பிடிக்க காவல்துறைக்கு அறிவுறுத்தியிருப்பதாக தெரிவித்தார். கேரளாவிலிருந்து மருத்துவக் கழிவுகளுடன் வந்த 27 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தெரிவித்துள்ளது. கேரளாவிலிருந்து கொண்டுவரப்படும் மருத்துவக் கழிவுகள் தமிழகத்தில் கொட்டப்படுவதாக புகார் எழுந்து வரும் சூழலில் தென்காசி மாவட்டம் கோட்டைவாசல் பகுதியில் உடனடியாக தற்காலிக சோதனைச்சாவடி அமைக்கக் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவானது நீதிபதிகள் சத்யநாராயணன், ராஜமாணிக்கம் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது தென்காசி அருகே உள்ள சோதனைச்சாவடிகளில் போலீசாரும் வனத்துறையினரும் இணைந்து கண்காணிப்பில் ஈடுபட வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் இதுகுறித்து எடுக்கப்பட்ட நிலை அறிக்கையை தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரன் 72 ரூபாய் விலை குறைந்து 40,248 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வியாழக்கிழமை விலையை விட கிராம் 9 ரூபாய் குறைவாக 5,031 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளிக்கிழமை காலையில் கிடுகிடுவென உயர்ந்த தங்கத்தின் விலை மாலையில் சரிந்து வியாழக்கிழமை விலையை விட வெள்ளிக்கிழமை 1 கிராம் வெள்ளி 80 காசுகள் அதிகரித்து 73 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்கப்படுகிறது. நாகை மாவட்டம் செல்லூர் கிராமத்தில் பூம்பு மாட்டுக்காரர்கள் என்று அழைக்கப்படும் ஆதியன் என்ற பழங்குடியின மக்கள் சிக்கல் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தின் உதவியுடன் பால் உற்பத்தியாளர்களாக மாறியுள்ளனர். முதற்கட்டமாக 25 பயனாளிகளுக்கு மாடுகள் வழங்கப்பட்டுள்ள நிலையில் அப்பகுதியில் அடுத்த கட்டமாக கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் அமைக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கொரோனா ஊரடங்கின் போது வாழ்வாதாரம் இழந்து தவித்த ஆதியன் இன மக்களுக்கு உதவிய சிக்கல் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் மற்றும் வானவில் அறக்கட்டளைக்கு பாராட்டுகள் குவிய தொடங்கியுள்ளது. இது வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய வரலாற்று திருப்பு முனையான தருணம். ஏன்னா இவங்க காலமாட்டோட வாழ்ந்துட்டு இருந்த ஆதி இசை கலைஞர்கள் இப்போ இவங்க வந்து பால் மாடு மூலமாக பால் வியாபாரிகளாக வந்து மாற்றம் பெறுறாங்க. மாடு அப்படியே இருக்குது, ஆனால் இப்போ ஒரு தொழில் கிடைச்சிருக்கு. இது வந்து இந்த தொடக்க வேளாண்மை கடன் சங்கம் அதோட தலைவர் திரு தங்க கதிரவன் அவங்களால எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய நன்மை. இதன் மூலமாக இந்த பெண்களுக்கு வந்து ஒரு நிலையான வருமானம், ஒரு சொத்து, இது ரெண்டுமே கிடைக்கிறதுக்கான வழி ஏற்பட்டிருக்கு. கல்வி தொலைக்காட்சியை பார்க்கும் மாணவர்களின் எண்ணிக்கையை கொண்டு மாணவர்களின் வருகை பதிவு கணக்கிடப்படுவதாக அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் நம்பியூரில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் செங்கோட்டையன், மாணவர்களுக்காக பாடத்திட்டத்தை குறைப்பது தொடர்பாக கல்வியாளர்களுடன் ஆலோசித்து முடிவு செய்யப்படும் என்றார். 11 வகுப்பிலும் தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கு மறுதேர்வு நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். எவ்வளவு மாணவர்கள் எங்களுடைய பள்ளியிலே நம்முடைய கல்வி சேனல் மற்ற சேனலில் எவ்வளோ பேர் அதை பார்க்கிறார் என்பது உங்களுக்கே தெரியும். இங்கே சேனல் நடத்துகின்ற அத்தனை பேருக்கும் தெரியும். ஒவ்வொரு சேனலையும் எத்தனை மக்கள் பார்க்கிறார் என்பது பட்டியல் எங்களுக்கு இருக்கிறது. இந்த சேனல் எவ்வளோ பர்சன்டேஜ் பார்க்குறாங்க, 80%, 40% 20% 25% எப்படி கொடுக்குறீங்க? டிஆர்பி அதே மாதிரி தான் தெரியும். திருவனந்தபுரம் விமான நிலையத்தின் நிர்வாகம் மற்றும் பராமரிப்பு பணிகளை தனியார் நிறுவனத்துக்கு வழங்கும் மத்திய அரசின் முடிவுக்கு தடை விதிக்க கோரி கேரள உயர்நீதிமன்றத்தில் அம்மாநில அரசு மனு தாக்கல் செய்துள்ளது. அண்மையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஜெய்ப்பூர், திருவனந்தபுரம் மற்றும் கவுஹாத்தி விமான நிலையங்களின் பராமரிப்பை தனியார் நிறுவனங்கள் வசம் தர முடிவு செய்யப்பட்டது. இதற்கு கேரள அரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. முதலமைச்சர் பினராயி விஜயனும் இது தொடர்பாக பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியிருந்தார். இந்நிலையில் மத்திய அரசின் முடிவுக்கு தடை கேட்டு கேரள உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவானது திங்கட்கிழமை விசாரணைக்கு வருகிறது. தெலுங்கானா மாநிலம் ஸ்ரீசைலம் நீர்மின் நிலையத்தில் நடந்த தீ விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர். ஸ்ரீசைலம் அணையில் உள்ள நீர்மின் நிலையத்தில் வியாழக்கிழமை இரவு 27 பேர் பணியில் இருந்த நிலையில் இரவு 5:30 மணி அளவில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து 15 பேர் சுரங்கம் மூலம் வெளியேறிவிட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் நீண்ட நேரம் போராடி 9 பேரை சடலமாக மீட்டனர். இந்த துயர சம்பவத்திற்கு குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்தனர். தீ விபத்தில் உயிரிழந்த நீர்மின் நிலைய துணை பொறியாளர் சீனிவாச கவுடா குடும்பத்திற்கு 50 லட்சமும் மற்ற 8 பேரது குடும்பத்திற்கு தலா 25 லட்சமும் இழப்பீடு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் அறிவித்துள்ளார்.
மேலும் அவர்களின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து ஏவிடி கோல் கப்டியுடன் இடைவெளி எடுக்கும் இந்த நேரத்தில் கொரோனா முன்களப் பணியாளர்களுக்கு நமது வணக்கத்தை செலுத்துவோம். இந்த ஆண்டு நாங்கள் பிறந்த நாள் உள்ளன. இவற்றால் மாசுபடும் தண்ணீரால் மனிதர்களுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் ஏற்படும் பாதிப்புகள் ஏராளம். இதை தவிர்க்க வீடுகளில் இயற்கை முறையில் தூய்மை செய்வதற்கான கரைசலை தயார் செய்துள்ளார் கோவை பீளமேட்டை சேர்ந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர் சங்கீதா சுபாஷ். இயற்கை முறையில் தயாரிக்கப்படும் கரைசல் குறித்த விழிப்புணர்வையும் ஏற்படுத்தி வருகிறார். டெய்லி நம்ம வீட்டில் வாஷிங் மிஷினில் இருந்தோம், நம்ம குளிக்கும் போதும் தலை குளிக்கும் போதும் வர இவ்வளவு நுரையும் எங்கே போய் சேருது அப்படின்னு நம்ம யோசிக்கிறதே இல்லை. இது எல்லாமே இவென்ச்சுவலி நீர்நிலைகளில் தான் போய் கலக்குது. இதுவும் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு பொல்யூஷன் உண்டாகிறதுக்கு. ஸோ அதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம்? அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளேயே இந்த அதிலிருந்து வர்ற வாசனையாலும் அந்த கெமிக்கல்ஸ்லேருந்து வர புகையினாலையும் நிறைய அஃபெக்ட் ஆகுது நமக்கும் நம்ம ஃபேமிலிக்கும். இயற்கை பொருட்கள் மூலம் தயாரிக்கப்பட்ட கரைசலை குளியல், துணி துவைப்பது, பாத்திரம் தேய்ப்பது, தரையை சுத்தம் செய்வது, வாகனம் கழுவுவது என அனைத்து தூய்மை பணிகளுக்கும் பயன்படுத்தலாம் என்கிறார் சங்கீதா. இதற்காக 3 பங்கு ஆரஞ்சு தோல் அல்லது எலுமிச்சை தோல், 1 பங்கு நாட்டு சர்க்கரை, 10 பங்கு தண்ணீர் ஆகியவற்றை ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் அடைத்து இறுக்கமாக மூடி வைக்க வேண்டும் என்கிறார். நாள்தோறும் 1 முறை திறந்து அதை கலக்கிவிட்டு மூடி வைத்தால் 3 மாதங்களில் பயோ என்சைம் எனப்படும் தூய்மை கரைசல் உருவாகும் எனவும் அவர் தெரிவிக்கிறார். நம்ம பயோ என்சைம்னு சொல்கிறாங்க. பயோ என்சைம்ங்கிறது வந்து அதுக்கு பேர் இன்னொரு பேர் வந்து கார்பேஜ் என்சைம்னு சொல்லுவாங்க. அது வந்து கழிவுகள்லேருந்து பண்ணுறது தான். ஸோ அதனால் நமக்கு செலவு ரொம்ப கம்மி. நம்ம வீட்டில் கிச்சனில் வர்ற பழத்தோள்கள் இதையெல்லாம் வச்சு தான் நம்ம கூட நாட்டு சர்க்கரையும் தண்ணியும் கலந்து நம்ம பயோ என்சைமாக தயாரிக்கிறோம். அது வந்து ரொம்ப கிளீனிங்க்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து நம்ம வெளியேற அந்த தண்ணி, நம்ம யூஸ் பண்ணிட்டு வெளியேற்ற தண்ணி கூட செடிங்களுக்கு விடும்போது அது ஒரு உரமாக தான் இருக்குது. இந்த இயற்கை கரைசலை தயாரிக்க மகளிர் சுய உதவி குழுவினருக்கு பயிற்சி அளிக்க வேண்டும் என்றும் கோரியுள்ளார். இதற்கான வழிமுறையை பரவச் செய்தால் நீர்நிலை மாசுபடுதல் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என நம்பிக்கை தெரிவிக்கிறார் சங்கீதா சுபாஷ். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக கோவையிலிருந்து செய்தியாளர் பிரசாந்த். கொரோனா தொடர்பான தகவல்களை உடனுக்குடன் அறிய நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை பாருங்கள். ஏர்டெல், டாடா ஸ்கை, சன் டைரக்ட், D2H, டிஷ் டிவி ஆகிய DTHகளில் நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளோடு இணைந்திருங்கள். 3-6 இந்த வார்த்தையை கேட்டால் இயற்கை எழில் கொஞ்சும் மலை முகடுகள் கண்முன்னே தோன்றி மறையும். கடந்த 7ஆம் தேதிக்கு பிறகு அங்கு நேர் செய்திகள் தொடர்கின்றன. திமுகவில் மு க ஸ்டாலினுக்கு ஓய்வு கொடுத்துவிட்டு அவரது மனைவி துர்கா ஸ்டாலினை முதலமைச்சர் வேட்பாளராக வேண்டும் என்று பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி விருப்பம் தெரிவித்துள்ளார். அதேபோல் சசிகலா சிறைவாசம் முடிந்து வெளியே வந்ததும் எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும் அவருடன் இணைந்து செயல்படுவார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி நியூஸ் 18 தொலைக்காட்சியின் வெல்லும் சொல் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசினார். அப்போது திமுகவில் அதன் தலைவர் மு க ஸ்டாலினுக்கு ஓய்வு அறிவித்துவிட்டு அவரது மனைவி துர்கா ஸ்டாலினை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்த வேண்டும் என தனது விருப்பத்தை தெரிவித்தார். டாக்டர் சுவாமி அவர்களுக்கு கருணாநிதி மீதும் ஸ்டாலின் மீதும் ஒரு வித்தியாசம் இருக்கு. கருணாநிதி கிட்ட காட்டின அந்த எதிர்ப்பு வந்து ஸ்டாலின் கிட்ட காட்டல, ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்குவா? இல்ல, கருணாநிதியும் துர்கையோடையும் வித்தியாசம் இருக்கு. அவரோட மனைவி இருந்து தைரியமா கோயில்லாம் போறாளே, பொட்டு போட்டுக்கிறாளே. ஸோ அது வந்து ஒரு தைரியம் இருக்கு. இந்த தமிழ்நாட்டு இந்தியாவில் வந்து இந்த பெண்களுக்குலாம் ஜாதா ஜாஸ்தி தைரியம் உண்டு. அதனால அவரை பத்தி யா நீங்க வந்து துர்கையை வந்து முதலமைச்சர் கேண்டிடேட் சொன்னேன்னா நான் வந்து திருப்பி யோசிக்கலாம். டாக்டர் சாமி ஆதரவு கொடுப்பாரு, அவளுக்கு கட்டாயம் கொடுப்போம். ஆனால் அதுதான்
கடைசி நேரத்துல அவளை வந்து தூக்கி எறிஞ்சிடுவாள் அது மாதிரி சூழ்நிலை இருக்கக்கூடாது. டிஎம்கேக்கு ஒரே ஒரு வழிதான், ஸ்டாலின் வந்து ரிட்டையர் பண்ணிடணும், மனைவிக்கு வந்து போஸ்ட் கொடுத்துடணும், குடும்பத்தில் தானே நடக்கும், அதனால ஷீ இஸ் தி பெஸ்ட். ஆனால் திமுகவின் முதலமைச்சர் வேட்பாளரை சுப்பிரமணியன் சுவாமி கூறும் அளவுக்கு தாங்கள் ஒன்றும் வலிமை இழந்த இயக்கம் இல்லை என அந்த கட்சியின் செய்தி தொடர்பாளர் டி கே எஸ் இளங்கோவன் தெரிவித்துள்ளார். சுப்பிரமணியன் சுவாமி திமுகவுக்கு ஆலோசனை சொல்கிற அளவுக்கு திமுக ஒரு வலிமை இழந்த இயக்கம் அல்ல. இங்க உள்ள இந்துக்கள் திமுகவை பெரும்பாலும் ஆதரிக்கிறார்கள். காரணம், கேள்வி என்பது பக்தியா பக்தி இல்லையா என்பதல்ல, சுயமரியாதை. வர்ணாசிரமத்துக்கு எதிரான சுயமரியாதை உணர்வு தமிழர்களிடம் அதிகம் இருக்கிறது. அந்த சுயமரியாதை உணர்வின் காரணமாக தங்களை தீண்டத்தவாக தகாதவர்களாக பிற்படுத்தப்பட்டவர்களாக நடத்துகிற அந்த போக்குக்கு எதிரான கண்டனம் தான் திமுக ஆதரவை தவிர, பாஜகவை ஆதரிக்கும் அளவுக்கு நம்முடைய மக்கள் சுயமரியாதை இழந்தவர்களாக ஆக மாட்டார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன். இதேபோல் திமுகவின் உள் விவகாரங்களில் தலையிட சுப்பிரமணியன் சுவாமிக்கு உரிமை இல்லை என அந்த கட்சியின் கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி மார்க்சிஸ்ட் கட்சியினர் கூறியுள்ளனர். அடுத்ததாக சிறைவாசம் முடிவடைந்து வெளியே வந்ததும் இபிஎஸ் ஓபிஎஸ் ஆகியோர் அவருடன் இணைந்து செயல்படுவார்கள் என கூறியுள்ள சுப்பிரமணியன் சுவாமி, அதிமுக அமமுக என வரும்போது அதிமுகவிடமே சசிகலா நெருக்கம் காட்டுவார் எனவும் கூறியிருக்கிறார். அதிமுக சசிகலா வெளியில் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு நிறைய பலம் கிடைக்கும். அது அந்த கட்சி ஆட்சியில் வந்தால் நம்மளுக்கு எதிர்ப்பு இல்லை. நம்ம வந்து நம்மளுக்காக நல்லதுன்னு சொல்றது இல்லை, ஆனால் இது நம்மளோட எதிர்ப்பு இல்லை. சசிகலா வெளியில் வந்தால் அதிமுகவுக்கு எப்படி பலம் கிடைக்கும்? டாக்டர் சுவாமி அவர்கள் சொல்ற அந்த வியூகம் என்ன? தொண்டர்கள் யாரு, அவர்கள் என்ன விரும்புகிறார்கள், அவர்கள் ஆர்வம் என்ன, எல்லாம் அவருக்கு என்னன்னா அந்த அனுபவம் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி சசிகலாவோட ஆப்ஷன் வந்து அதிமுக தான் அப்படின்னா இபிஎஸ் ஓபிஎஸ் அவர்களினுடைய நிலைமை என்ன ஆகும்? எல்லாரும் சசிகலா கிட்ட தான். ஆனால் சசிகலா விடுதலையாகி வந்தாலும் அதிமுகவில் மாற்றம் ஏற்படாது என அந்த கட்சியினர் கூற, நிச்சயம் மாற்றம் ஏற்படும் என்று அமமுகவினர் தெரிவித்து வருகின்றனர். முதல் தொண்டனாக கொடிபிடித்து நான் பக்கத்தில் நின்றேன் தளபதி போல, என்னை விட யாருக்கு இருந்திருக்கும்? ஆனால் ஏமாற்றம் மிஞ்சியது. சொந்தங்கள் மாத்திரமே சேர்த்துக் கொள்ளப்படுகிறார்கள். அவர்களது எண்ணங்கள் உணர்வுகளை புரிந்து கொண்டுதான் இங்கே நான் தவறை உணர்ந்து மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இணைந்திருக்கிறேன். எந்த பிரிவும் கிடையாது சார் இங்கே. இந்த பிரிவால் ஒரு தாக்கமும் இங்கே ஏற்படாது, அதை நான் நடைமுறையில் பார்த்து விட்டேன். பலம் பொருந்திய தலைமை தேவை, காசு வச்சுக்கிற தலைவர் இல்ல, பலம் பொருந்திய தலைவர். ஓபிஎஸ் எடப்பாடியோ அது இல்ல, அந்த பலம் பொருந்திய தலைவர்களாக இருக்கக்கூடிய வருங்காலத்துல அதிமுக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமா இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, இருக்கக்கூடிய தலைவர்கள் யாருன்னா சின்னம்மாவும் டிடிவி சாரும் தான். சின்னம்மா வெளியே வந்தா நேரா போய் அதிமுக சேர்றதெல்லாம் கிடையாது. அதிமுக அவங்கள நோக்கி வரும், அவங்கதான் தலைமையா இருக்கிற சூழ்நிலை உருவாங்க. ஏன்னா இவங்களால திமுகவே இருக்க முடியாது. இதேபோல் திமுகவின் கூட்டணி இல்லை, நடிகர் ரஜினிகாந்த் அறிவித்து விட்டால் பாஜக கூட்டணிக்காக ரஜினியுடன் சசிகலாவுடனும் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக சுப்பிரமணியன் சுவாமி கூறியுள்ளார். இல்ல அப்போ இங்க எம்ஜிஆர் மாதிரியான ஒரு ஆட்சியை நான் தமிழ்நாட்டில் கொடுப்பேன் அப்படின்னு பேசுறார் ரஜினிகாந்த். இங்க பாஜக ரஜினிகாந்த் வரணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல இருக்கிறாங்க. இது எல்லாம் ஒண்ணு சேரும் போது அது பாஜகவுக்கு பலம் தானே? நான் சொன்னேன், தனியா நிக்கணும். தேர்தலோட பிரச்சாரம் வந்து ஒரு முடிக்கிறதுக்கு முன்னால சசிகலாவோட பேச தயார். அப்போ வந்து ரஜினிகாந்த் தயார்னா அவர்கிட்டையும் வந்து பேசலாம். ஆனால் தமிழக அரசியல் தொடர்பாக சுப்பிரமணியன் சுவாமி கூறுவது யாருக்குமே பலனளிக்காது என ரஜினி ஆதரவாளர்கள் கூறியுள்ளனர். தமிழர்களுக்கும் தமிழர்களுடைய அரசியல் அமைப்புக்கும் திரு சுப்பிரமணிய சுவாமிகள் எடுத்து வைக்கும் எந்த காயினும் எந்த அந்த இதுவும் வந்து யாருக்குமே பலனளிக்காத ஒரு பகடக்காயா தான் அது போய் நிற்கும்ன்றது தான் என்னுடைய பார்வை. சசிகலா வந்தாலும் அதிமுகவிலிருந்து சிலர் மட்டுமே அவரிடம் போவார்கள் என்றும், சசிகலா தரப்பிற்கு நாம் தமிழர் கட்சியை விட குறைந்த வாக்கு வங்கி இருப்பதாக மூத்த பத்திரிகையாளர்கள் கூறுகின்றனர். முழு கட்சியுமே போகுமா என்பது என்பது எனக்கு தெரியவில்லை. முழு கட்சி ஆனால் ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் செல்லலாம். அந்த குறிப்பிட்ட பிரிவினர் எவ்வளவு பலம் வாய்ந்தவர்கள், வலிமை வாய்ந்தவர்கள் என்பது பற்றி இப்பொழுது நாம் துல்லியமாக கூற முடியாது. தினகரன் ஆர்கே நேரில் ஜெயித்தவரு சசிகலா தினகரன் இடைத்தேர்தலை கண்டு பின்னங்கால் பிரணியில் போட ஓடிட்டாங்களாங்க. நாங்க நேரில் கூட நிற்க முடியலாங்க. அவங்களுக்கு என்ன பலம் இன்னைக்கு இருக்க முடியும்? அவங்களுக்கு என்ன செல்வாக்கு இருக்க முடியும்? சுப்பிரமணிய சாமி சும்மா கற்பனையா சொல்லிட்டா அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு?
சீமானுக்கு செல்வாக்கு கூட தினகரன் வந்து 2019 மக்களவை தேர்தல் பிறகு இழந்து விட்டார் என்று நான் ஆணித்தரமாக சொல்கிறேன். சீமான் துணிச்சலாக இடைத்தேர்தலை சந்தித்தார், ஆர்கே நகர் வெற்றி வீரர் தினகரன் சந்திக்க முடியவில்லை. தமிழக அரசியல் குறித்து பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி கூறிய கருத்துக்கள் தமிழக தேர்தல் களத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. சுப்பிரமணியன் சுவாமி பங்கேற்ற வெல்லும் சொல் நிகழ்ச்சியை இன்று காலை 11 மணிக்கு பார்க்கலாம். விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை முன்னிட்டு சென்னை மயிலாப்பூரில் அமைந்துள்ள விநாயகர் கோவில்களில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக நமது செய்தியாளர் வேல்முருகன் தரும் தகவல்களை தற்போது பார்க்கலாம். வேல்முருகன், அங்கு இருக்கக்கூடிய நிலவரம் என்ன, மக்களின் கூட்டம் எப்படி இருக்கிறது, விவரம் என்ன? விஷ்ணு, தற்போது விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சென்னையில் இருக்கக்கூடிய சிறிய கோவில்களில் தற்போது மிக முக்கியமான இந்த விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பல யாகங்கள் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சிலைகள் வைத்து வழிபடுவதற்கு பொது இடங்களில் வைக்க வேண்டாம் என்று தமிழக அரசு அறிவுறுத்தியிருக்கிறது. அதன் பேரில் சென்னையினுடைய எந்த பகுதியிலுமே பொது இடங்களில் நாம் சிலைகளை வைத்து வழிபடுவதற்குரிய அந்த காட்சிகள் நம்மால் பார்க்க முடியவில்லை. ஆனால் பக்தர்கள் மிக உற்சாகமாக ஒவ்வொரு இடங்களிலும் சிலைகளை வாங்கி சென்று தங்களுடைய வீட்டுகளில் வைத்து வழிபடுவதற்கான அந்த உற்சாகமான கொண்டாட்டத்தை பார்க்க முடிகிறது. நாம் சென்னை மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய சக்தி விநாயகர் கோயிலில் இருக்கிறோம். இந்த கோயிலில் தற்போது காலையே மகா கணபதி யோகம் வந்து நடைபெற்று முடிந்திருக்கிறது. தொடர்ச்சியாக விநாயகர் சக்தி பல்வேறு நிகழ்ச்சிகளும் இங்கு நடைபெற இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பக்தர்கள் சிறிய கோயில்களுக்கு சென்று வழிபடுவதற்கும் தமிழக அரசு அனுமதி கொடுத்திருப்பதால் ஏராளமான பக்தர்கள் காலையிலேயே வந்து வழிபடுவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறது. தற்பொழுது இந்த கொரோனா காலத்தில் எப்படி இந்த விநாயகர் சதுர்த்தி சென்று கொண்டிருக்கிறது என்பதை குறித்து கேட்கலாம். சார் வணக்கம். யாகங்கள் நடைபெற்றிருக்கிறது, விநாயகர் சதுர்த்தி முதல் முறையாக ஒரு பெரிய வழிபாடுகள் இல்லாமல் நடைபெற்று வருகிறது, எப்படி பார்க்குறீங்க? இப்போ கால சூழ்நிலைக்கு ஒசரம் வந்து மக்கள் வந்து கூடாமல் இருந்தாலும் கூடுறாங்களோ கொள்ளியோ நம்ம வந்து லோகக்ஷேமத்துக்காகவும் ஜனங்களுடைய வியாதி நிவத்திலேருந்து இந்த பயத்தை போக்குறதுக்கு வசனம் வருஷா வருஷம் பண்ணுறது. இந்த வருஷம் அவங்களாம் யாரும் இல்லாமல் கடவுளே எல்லாம் அனுகிரகம் பண்ணட்டோன்றதுனால பண்ணிட்டுருக்காங்க. நல்லா கூட்டமும் கம்மியாக இருக்காங்க. இப்போ இந்த வழக்கமாக சென்னை போன்ற பெரிய நகரங்களில் எங்கு பார்த்தாலும் நம்ம விநாயகர் சிலைகளை மிகப்பெரிய அளவில் பார்க்க முடியும். ஆனால் இந்த முறை வந்து அரசு தடை விதித்திருக்கிறது, இதை எப்படி பார்க்குறீங்க? தடை விதித்தது காரணம் ரெண்டு மூணு. இப்போ இது கலியுகம், கலியுகத்தில் எல்லாத்தையுமே நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. பிள்ளையார் வச்சாலும் வைக்காட்டினாலும் நம்ம மனசால் நினைச்சாலும் பிள்ளையார் வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணிவிடுவார். வச்சு தான் பார்க்கணுன்றது கிடையாது. வச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய கூட்டம் நம்மளுடைய ஜெனரேஷன்லாம் காட்டுறதுக்கோசரம் நம்மளுடைய ஜனங்களை வந்து எப்படி இருக்காங்க, எவ்வளோ பக்தியாக கொண்டாடுறாங்க, எல்லோரும் ஒன்று கூடுறாங்க. இப்போ அனைத்து மதத்து ஜாதினாலும் சேர்ந்து பிள்ளையார் கொண்டு போய் கடலை கரைக்கும் போது அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த சந்தோஷம் தெரியாமல் அவங்க எல்லாருமே சேர்ந்து எல்லாம் ஒன்றா கூடி வாழ்கிறாங்க அப்படின் தான் அர்த்தம் அதுக்கு. நிச்சயமாக விஷ்ணு, இங்கே சென்னையை பொறுத்தளவிற்கு மிக பிரம்மாண்டமான ஒரு ஏற்பாடுகள் நடைபெற்றிருக்கும். ஆனால் இந்த முறை பெரிய சிலைகளை நம்மால் எந்த இடத்திலும் பார்க்க முடியவில்லை. அது அரசனுடைய உத்தரவை மக்கள் மிகப்பெரிய அளவில் பின்பற்றி வருகிறார்கள். அதே வேளையில் தங்களுடைய வீடுகளிலும் அதற்கான சிறப்பு ஏற்பாடுகளை செய்து மிக உற்சாகமாக இந்த விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடி வருகிறார்கள். விஷ்ணு, நன்றி. வேல்முருகன் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. இதைத் தொடர்ந்து கொரோனா பரவலால் இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி களையிழந்து காணப்படும் நிலையில் சென்னையில் பாதுகாப்பு பணியில் 10,000 மேற்பட்ட போலீசார் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் தகவல்களுடன் இணைந்துள்ள நமது செய்தியாளர் அன்பரசன். அன்பரசனிடம் பேசலாம். அன்பரசன், எந்தெந்த பகுதிகளில் போலீசார் அதிக அளவில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள், விவரம் என்ன? நிச்சயமாக விஷ்ணு, அதாவது ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வரும் விநாயகர் சதுர்த்தி பண்டிகையானது இந்த ஆண்டு கொரோனா ஊரடங்கு காரணமாக கலையிலிருந்து காணப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் தமிழக அரசு பல்வேறு கட்டுப்பாடுகள் இந்த விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுவதற்கு விதித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் பொது இடங்களில் சிலைகளை வைக்கக்கூடாது, அவரவர்கள் தங்களது வீடுகளிலே வைத்திருக்க வேண்டும். அதே போன்று பொதுவான நீர்நிலைகள், அதாவது இங்கு சென்னையை பொறுத்தவரை கடற்கரைகளில் சிலைகளை கரைக்கக்கூடாது, அருகில் உள்ள நீர்நிலைகளை தனிநபர்களாக சென்று கரைக்க வேண்டும் என்று தமிழக அரசு அறிவித்திருந்தது. இந்த நிலையில் பல்வேறு இந்து முன்னணி இந்து அமைப்புகள் நாங்கள் தடையை மீறி நாங்கள் சிலை வைப்பதாகவும் நாங்கள் ஊர்வலம் செல்வதாகவும் தெரிவித்தனர். இது குறித்து சென்னை காவல்துறை கூடுதல் ஆணையர்கள் தலைமையில் 40-க்கும் மேற்பட்ட இந்து அமைப்புகள் ஆலோசனையில் ஈடுபட்டனர். இந்த ஆலோசனையில் சென்னை காவல்துறை கூடுதல் ஆணையர்களான தினகரன் மற்றும் அருண் ஆகியோர்கள் ஆலோசனையில் பெரும்பாலான இந்து அமைப்புகள் நாங்கள் பொது இடத்தில் சிலை வைக்க மாட்டோம் எனவும், அதே போன்று தடையை மீறி ஊர்வலம் செல்ல மாட்டோம், மெரினா கடற்கரையில் சிலைகளை கரைக்க மாட்டோம் என உறுதியளித்திருந்தனர். இருப்பினும் ஒரு சில அமைப்புகள் நாங்கள் தடையை மீறி ஊர்வலம் செல்வோம் மற்றும் சிலை அமைப்போம் என்று கூறியிருந்தார்கள். இந்த நிலையில் சென்னையில் பதட்டமாக கருதப்படும், அதாவது ஒவ்வொரு ஆண்டும் பதட்டமான இடமாக கருதப்படும் 70-க்கும் மேற்பட்ட, அதாவது திருவல்லிக்கேணி, மயிலாப்பூர், ஜாம்பஜார், புதுப்பேட்டை,
புளியந்தோப்பு வேசார்படி போன்ற பதற்றமான பகுதிகளை கண்காணிக்க சுமார் 10,000 போலீசார்கள் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது நாம் இருந்து பார்த்து கொண்டிருப்பது திருவல்லிக்கேணியின் பிள்ளையார் கோவில் திரு, அதாவது ஒவ்வொரு ஆண்டுமே இந்த இடத்தில்தான் மிகப்பெரிய பிள்ளையார் சிலை அமைத்து இது வந்து பிள்ளையார் சிலை வைப்பதற்காக ஒரு தலைமையிடமாகவே கருதப்படுகிறது. இங்குதான் ஒவ்வொரு ஆண்டுமே மிகப்பெரிய அளவிலான பிள்ளையார் சிலைகள் வைக்கப்படும். இந்த இடத்தில்தான் தற்போது நமது ஒளிப்பதிவாளர் மணிமன்றம் அவர்கள் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இந்த இடத்தில் எந்தவித ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது என்பதற்காக 2 காவல் ஆய்வாளர்கள் தலைமையில் 10 மேற்பட்ட போலீசார்கள், 3 காவல் ரோந்து வாகனங்கள் தற்போது இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பிள்ளையார் சிலை வைத்த 3rd மற்றும் 5th நாட்கள் பொதுவாகவே எண்ணூர் கடற்கரை, காசிமேடு கடற்கரை, மெரினா கடற்கரை, பட்டினமாக்கம் கடற்கரை மற்றும் நீலாங்கரை கடற்கரையில் அந்த சிலைகள் கரைக்கப்படும். இந்த ஆண்டு அப்படி கரைக்கக்கூடாது என்று தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. அதன் பேரில் கடற்கரை முழுவதும் பலத்த போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த காட்சியானது போலீசார் பாதுகாப்பு இந்த கோவிலுக்கு அளித்திருக்கிறார்கள். அதாவது நாம் இருக்கும் இந்த இடமானது அருள்மிகு ஸ்ரீ சன்னிதி விநாயகர் திருக்கோயில். இந்த கோயில் தற்போது 10 மேற்பட்ட போலீசார்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டவர்கள். அந்த காட்சியை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விஷ்ணு. நன்றி அன்பரசன் உங்களுடைய களத்தகவல்களுக்கு. ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதுக்கு தமிழக வீரர் மாரியப்பன் தங்கவேலு, கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மா உள்ளிட்ட 5 பேர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். விளையாட்டுத்துறையில் சிறப்பாக செயல்படுபவர்களுக்கு ஆண்டுதோறும் மத்திய அரசு ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது, அர்ஜுனா விருது, துரோணாச்சாரியா விருதுகளை வழங்கி கௌரவித்து வருகிறது. அதன்படி 2016 கோடைகால பாரா ஒலிம்பிக்கில் உயரம் தாண்டுதலில் தங்கம் வென்ற மாரியப்பன் தங்கவேலு, கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மா, டேபிள் டென்னிஸ் வீராங்கனை மணிகா பத்ரா, மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத், ஹாக்கி வீராங்கனை ராணி கேல் ராணிக்கும் கேல் ரத்னா விருது வழங்கப்பட்டிருக்கிறது. கேல் ரத்னா விருது அறிவிக்கப்பட்டிருப்பதற்கு மகிழ்ச்சி தெரிவித்துள்ள மாரியப்பன், தனக்கு கிடைத்தது போன்ற பயிற்சி கிடைத்தால் தமிழகத்தில் பல விளையாட்டு வீரர்கள் உருவாகி நாட்டிற்கு பெருமை சேர்ப்பார்கள் என்று கூறியிருக்கிறார். அதே நேரம் கேல் ரத்னா விருதிற்கு 5 பேர் தேர்வு செய்யப்பட்டிருப்பது ஏற்புடையதல்ல என்று பத்திரிகையாளர் ரகு அதிருப்தி தெரிவித்துள்ளார். கொரோனா ஊரடங்கால் வாழ்வாதாரம் முடங்கிய நிலையில் 90களின் குழந்தைகள் அதிகம் விரும்பி ருசித்த மிட்டாய் மற்றும் விளையாட்டுப் பொருட்களை தள்ளுவண்டியில் வைத்து விற்று வாழ்க்கையை மீட்டெடுத்துள்ளார் 90s கிட்ஸ் ஒருவர். யார் அவர்? தற்போது பார்க்கலாம். 90களில் பிறந்தவர்கள் மட்டுமே பாரம்பரியம் முதல் தொழில்நுட்பத்தின் பிறப்பு வளர்ச்சி என அனைத்தும் கண்ட தலைமுறை என சமூக வலைதளங்களில் பெருமையாக பதிவிட்டு வருவதை அதிகம் காண முடிகிறது. அந்த 90s கிட்ஸ் காலத்தில் கிடைத்த இனிப்பு பண்டங்கள், மிட்டாய்கள், விளையாட்டு சாமான்களை தள்ளுவண்டியில் வைத்து விற்பனை செய்து வருகிறார் நெல்லையை சேர்ந்த இளைஞர் கிருபாகரன். கொரோனா ஊரடங்கு காரணமாக வாழ்வாதாரத்தை இழந்து தவித்த கிருபாகரன் பழைய நினைவுகளை பிரதிபலிக்கும் விதமாக 90களில் குழந்தையாக இருந்தவர்கள் ருசித்து மகிழ்ந்த மிட்டாய், இனிப்பு பண்டங்கள் கொண்ட கடையை திறக்க முடிவு செய்தார். அதன்படி தள்ளுவண்டி கடையில் பாக்கு மிட்டாய், கமர்கட்டு, தேன் மிட்டாய், இளந்த பழம், கல்கோனா, ரோஸ் மிட்டாய் என 80 வகையான மிட்டாய் வகைகளையும், பம்பரம், காத்தாடி, கோலிகுண்டு என விளையாட்டு பொருட்கள் அடங்கிய 100 மேற்பட்ட பொருட்களை விற்பனைக்கு வைத்துள்ளார். இந்த முக்கில் நினைக்கும் போது பார்க்கும் 90s கிட்ஸ் ஷாப்னு போட்டிருந்துச்சு. அப்போ தான் பழைய ஞாபகம் வந்துச்சு, என்னடா இது இப்படி இருக்குன்னு சொல்லி. பக்கத்தில் இருந்து பார்ப்பேன்னு பார்த்தா எல்லாமே நாங்கள் சின்ன வயசில் சாப்பிட்டு பொருள் தான். அப்போ சின்ன வயசில் ஒரு 5 தான் கொண்டு போவோம் ஸ்கூலுக்கு, எல்லாத்தையும் கடையை அள்ளிட்டு வர மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் அதே ரேட்டு தான் இருக்கு இங்கேயும். புறவழி சாலையில் வைக்கப்பட்டுள்ள இந்த கடையை பார்த்து வாகனத்தில் செல்லும் பலரும் வந்து பொருட்களை விரும்பி வாங்கி செல்கின்றனர். 2000 ஸ்கூல் முடித்தேன். அப்போ எல்லாமே வெளியே மரத்தடியில் வச்சுருப்பாங்க, பாட்டி மாதிரி எல்லாருமே வச்சுருப்பாங்க. நம்ம இளந்த பழம்,
அந்த சவு முட்டை அதெல்லாம் அப்போ இருந்துச்சு. இப்போவும் அங்கங்கே இருக்குது, ஆனால் இங்கே நிறையாவே இருக்குது. வந்து பார்க்க நல்லாயிருக்கு. என் பையனுக்கு அதை காமிச்சு காமிச்சு நான் சொல்லுவேன், வெளியே அப்படி இருக்கும், நான் வாங்கி சாப்பிடுவேன்னு சொல்லுவேன். 90களில் விரும்பி சாப்பிட்ட மிட்டாய்களும் விளையாடி மகிழ்ந்த விளையாட்டு பொருட்களும் கொரோனா காலத்தில் தன்னை வாழ வைப்பதாக மனம் திறக்கிறார் இந்த 90s கிட்ஸ் கடை உரிமையாளர். முட்டாய் வெரைட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமே 10 ரூபா தான், 10 ரூபாய்க்கு மேலே இல்லை. அந்த அளவுக்கு கொடுத்து புதுசாக ஒரு புதுமையாக இருக்கட்டும்னு குவாரண்டைன் டைமில் ரெடி பண்ணோம். மக்கள்கிட்ட நல்ல ரீச் ஆகுது, நல்ல வரவேற்பு இருக்கு. 90s கிட்ஸ் கடையில் பொருட்களை வாங்கி செல்பவர்கள் அதனை புகைப்படம் எடுத்து முகநூலில் பதிவிட்டு நெகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர். நியூஸ் 18 செய்திகளுக்காக நெல்லையிலிருந்து ஒளிப்பதிவாளர் ஐயப்பனுடன் செய்தியாளர் சிவமணி. தொடர்ந்து விரைவு செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். திமுக கண்டிப்பாக ஆட்சிக்கு வராது எனவும் அவர்களுக்கு தற்போதே பயம் வந்துவிட்டதாகவும் அமைச்சர் எஸ்பி வேலுமணி விமர்சித்துள்ளார். கோவை மாவட்ட அதிமுக அலுவலகத்தில் அக்கட்சியின் இளைஞர் இளம்பெண்கள் பாசறை சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அவர், கோவையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்றார். ஆனால் எதிர்கட்சிகள் ஏதாவது ஒரு குறையை சொல்லி போராட்டத்தை தூண்டிவிடுவதாகவும் குற்றம் சாட்டினார். புதுச்சேரியின் ஏனாம் பிராந்தியத்தில் வெள்ளம் சூழ்ந்த வீடுகளில் திருட்டுச் சம்பவங்கள் அதிகரிப்பதால் படகில் சென்று போலீசார் ரோந்து பணிகளில் ஈடுபடுகின்றனர். தொடர் மழையின் காரணமாக ஏனாம் பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. ராஜீவ் நகர், அம்பேத்கர் நகர், காவிரி நகர் போன்ற பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதனால் வீடுகளை விட்டு மக்கள் வெளியேறிய நிலையில் கொள்ளைச் சம்பவங்கள் அதிகரித்துள்ளன. இதனை கட்டுப்படுத்துவதற்காக படகுகளில் போலீசார் கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூரில் முதலமைச்சர் பாதுகாப்பு பணி முடித்துவிட்டு வந்த சிறப்பு காவலர் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் காவல்துறையின் பணிச்சுமையால் தங்களது மகன் தற்கொலை செய்து கொண்டதாக பெற்றோர் கண்ணீருடன் வேதனை தெரிவித்தனர். கட்டுப்பாடி கிராமத்தைச் சேர்ந்த 23 வயதான இம்ரான் என்பவர் 2017 முதல் சிறப்பு காவல் படையில் பணியாற்றி வந்தார். அண்மை காலமாக பணிச்சுமை அதிகரித்ததால் இம்ரான் கடும் மன உளைச்சலில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் முதலமைச்சர் வருகை பணிக்காக 4 நாட்களாக தொடர்ந்து வேலை செய்த அவர் பணி முடிந்து வீட்டுக்கு திரும்பிய நிலையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இம்ரானின் மனைவி கர்ப்பிணியாக உள்ள நிலையில் அவர் தற்கொலை செய்து கொண்டது அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய மாநில அரசுகளிடமிருந்து அறிவிக்கப்பட்ட நிதி கிடைக்காததால் கீழடியில் கண்டெடுக்கப்பட்ட எலும்பு மாதிரியின் டிஎன்ஏ ஆராய்ச்சி தாமதமடைவதாக மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் கண்டெடுக்கப்பட்ட எலும்பு மாதிரிகளில் உள்ள டிஎன்ஏ குறித்து ஆராய்ச்சி மேற்கொள்ள மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திற்கு 3 கோடி ரூபாய் மத்திய மாநில அரசுகள் நிதி ஒதுக்கின. இந்த நிதி கொரோனா தாக்கத்தால் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் கொரோனா ஊரடங்கால் கல்லூரிக்கு ஆராய்ச்சி மாணவர்களின் வருகை இல்லாததால் டிஎன்ஏ ஆய்வு முற்றிலும் தடைபட்டுள்ளதாக பல்கலைக்கழக துணைவேந்தர் தெரிவித்தார். தேர்வு கட்டணம் செலுத்தாவிட்டாலும் மாணவர்களின் செமஸ்டர் தேர்வு முடிவுகளை அண்ணா பல்கலைக்கழகம் உடனடியாக வெளியிட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் கல்லூரிகளில் படிக்கும் மாணவர்களில் தேர்வு கட்டணம் செலுத்திய மாணவர்களுக்கு மட்டும் தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் ஹரியரன் மற்றும் சௌந்தர்யா ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு அளித்தனர். அதில் பொறியியல் படிப்புகளில் 7 லட்சம் மாணவர்களிடம் 100 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக தேர்வு கட்டணம் வசூலிக்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. கொரோனா காரணமாக ஏழை மாணவர்களின் பெற்றோர் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதால் பலரால் கட்டணம் செலுத்த முடியாமல் போனதாகவும் இதனை கருத்தில் கொண்டு அண்ணா பல்கலைக்கழக தேர்வு முடிவுகளை அனைத்து மாணவர்களுக்கும் வெளியிட வேண்டும் என்றும் கூறினார். அண்ணா பல்கலையின் சார்பாக ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் நர்மதா சம்பத் பதிலளிக்க அவகாசம் கேட்டார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ், செமஸ்டர் கட்டணம் செலுத்தினாலும் செலுத்தாவிட்டாலும் மாணவர்களுடைய தேர்வு முடிவுகளை உடனே அண்ணா பல்கலைக்கழகம் வெளியிட வேண்டும் என்று உத்தரவிட்டு இந்த வழக்கில் அரசு பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கை அடுத்த மாதம் 1ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். தூத்துக்குடியில் விதிமுறைகளை மீறி கூடுதல் மாடி கட்டிய புகாரில் சென்னை சில்க்ஸ் கடைக்கு மாநகராட்சி அதிகாரிகள் சீல் வைத்தனர். தூத்துக்குடி விஇ சாலையில் செயல்பட்டு வரும் சென்னை சில்க்ஸ் மற்றும் அதன் சார்பு நிறுவனமான ஸ்ரீகுமரன் கடைகளில் 100க்கணக்கான ஊழியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த நிலையில் கட்டிடத்தில் கூடுதலாக 2 மாடி கட்டப்பட்டதாகவும் பின்பகுதியில் உள்ள இடத்தில் அனுமதியின்றி சூப்பர் மார்க்கெட் வைத்ததாகவும் மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து இன்று காலை சென்னை சில்க்ஸ் கட்டிடத்திற்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். மேலும் கட்டிடத்திற்கான குடிநீர் இணைப்பையும் அதிகாரிகள் துண்டித்தனர்.
கர்நாடக மாநிலம் தாவன்கரை மாவட்டம் ஹொன்னஹள்ளி தாலுக்காவில் கொரோனா நோயாளிக்கு சாமி வந்து அருள்வாக்க கூறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஜக்கமா என்ற பெண் சாமி வந்ததாக சிறிது நேரம் ஆடினார். கொரோனாவை கண்டு அஞ்ச வேண்டாம் என்று அருள்வாக்க கூறியவரை ஆம்புலன்ஸில் ஏற்ற முடியாமல் அதிகாரிகள் சிறிது நேரம் தடுமாறினர். கொரோனா எல்லாம் சரியாகிவிடும் என்றும் அவர் ஆசி கூறினார். போலீசார், சுகாதாரத்துறையினர், நகராட்சி ஊழியர்கள் அனைவரும் ஜக்கம்மா காலில் விழுந்து பயபக்தியுடன் வணங்கிய பிறகு அவரை சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். கர்நாடகாவில் முழு கொள்ளளவை எட்டிய கே ஆர் எஸ் அணையில் முதலமைச்சர் எடியூரப்பா சிறப்பு பூஜை நடத்தினார். கர்நாடகாவில் உள்ள கே ஆர் எஸ் கபினி அணைகளில் நீர்மட்டம் முழு கொள்ளளவை எட்டும் போது அங்கு மாநில முதலமைச்சர் சென்று வருண பகவானுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் பூஜை நடத்துவது வழக்கம். அதன்படி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை எதிரொலியால் முழு கொள்ளளவை எட்டிய கே ஆர் எஸ் அணையில் முதலமைச்சர் எடியூரப்பா வருண பகவானுக்கும் காவிரி தாய்க்கும் நன்றி தெரிவித்து சிறப்பு பூஜை செய்து வழிபட்டார். புதிதாக கொரோனா பரவலே இல்லாததால் சீன தலைநகர் பெய்ஜிங்கில் பொதுமக்கள் முகக்கவசம் அணிய தேவையில்லை என்று அந்நாட்டு அரசு தளர்வுகளை அறிவித்துள்ளது. கடந்த ஏப்ரல் மாதத்தில் இதேபோல் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டன. பின்னர் மீண்டும் கொரோனா பரவல் அதிகமானதை அடுத்து அந்நகரில் மாஸ்க் அணிவதை அரசு ஜூன் மாதத்தில் கட்டாயமாக்கியது. பெய்ஜிங்கில் கடந்த 13 நாட்களாக ஊரடங்கு போடப்பட்டதை அடுத்து புதிதாக ஒருவருக்கும் தொற்று கண்டறியப்படவில்லை. இந்நிலையில் அரசு தளர்வுகளை அறிவித்தாலும் அச்சத்தின் காரணமாக மக்கள் தொடர்ந்து மாஸ்க் அணிந்து வருகின்றனர். வெளிநாட்டிலிருந்து பெய்ஜிங் வந்தோருக்கு மட்டுமே கொரோனா தொற்று காணப்பட்டதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கோவையில் தாய்மார்களிடமிருந்து தாய்ப்பாலை தானமாக பெற்று அரசு மருத்துவமனையில் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு வழங்கி வருகிறார் பெண் மென்பொறியாளர் ஒருவர். இது குறித்த ஒரு சிறப்பு தொகுப்பு இதோ. கோவை தனியார் மென்பொருள் நிறுவனத்தில் பொறியாளராக பணிபுரிந்து வருபவர் ரூபா செல்வநாயகி. அமிர்தம் என்ற தாய்ப்பால் தானம் பெறும் அமைப்பை நடத்தி வரும் இவர் கோவை, திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களில் தாய்மார்களிடம் தாய்ப்பாலை தானமாக பெற்று கோவை அரசு மருத்துவமனையில் எடை குறைந்த குழந்தைகள், குறைப்பிரசவத்தில் பிறந்த குழந்தைகள், கைவிடப்பட்ட பச்சிளம் குழந்தைகளுக்காக வழங்கி வருகிறார். கடந்த 4 ஆண்டுகளாக இந்த சேவையை செய்து வரும் ரூபா செல்வநாயகி சமூக வலைதளங்கள் மூலம் தாய்மார்களை தொடர்பு கொண்டு அவர்களின் ஆதரவுடன் இந்த பணியை செய்து வருவதாக கூறுகிறார். என்ஐசியு பேபிஸ்ன்னு சொல்லுவாங்க, அங்கே கோயம்புத்தூர் ஜிஹெச்ல வந்து என்ஐசியு பேபிஸ்க்கு வந்து நம்ம தானமாக கொடுக்குற தாய்ப்பால் வந்து போய் சேருது. என்ஐசியு பேபிஸ்ல என்னென்னா ப்ரீ மெச்சூர் பேபிஸ், குறை மாதத்தில் பிறக்கிற குழந்தைங்க, எடை குறைவாக பிறக்கிற குழந்தைங்க, அந்த மாதிரி குழந்தைங்க. அப்புறம் இந்த அபாடன் பேபிஸ், வெளியில் விட்டுட்டு போயிடுறாங்க, ரயில்வே ஸ்டேஷனில் குப்பை தொட்டியில் போட்டு போயிடுறாங்க, அந்த மாதிரி பேபிஸ்க்காக நம்ம தானமாக கொடுக்குற தாய்ப்பால் வந்து போய் சேருதுங்க. நம்ம எப்படி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டரில் எல்லாம் வந்து நம்ம அமிர்த பிரசன்ன டொனேஷன் ட்ரைவ்னு சொல்லி நம்ம பேஜ் இருக்கு, அங்க மதர்ஸ் அவங்க நம்மள காண்டாக்ட் பண்ணலாம். தாய்ப்பால் இல்லாமல் குழந்தைகள் இருப்பதை நேரில் பார்த்ததால் தொடர்ந்து தாய்ப்பால் தானம் செய்ய வேண்டும் என்ற உணர்வு ஏற்பட்டதாக கூறும் கலைவாணி கடந்த 11 மாதமாக தாய்ப்பால் தானம் செய்வதாகவும் தெரிவிக்கிறார். பாப்பாக்கு 6 மந்த்ஸ் இருக்கப்பிறந்து நான் கொடுக்க ஆரம்பிச்சேன். இப்போ வந்து ஒரு 11 மந்த்ஸா நல்லபடியாக போயிட்டுருக்கு. இதில் வந்து எப்படி அப்படின்னா நிறையா மதர்ஸ் இன்னும் வந்து இதை பற்றின அவேர்னஸ் இல்லாமல் இருக்காங்க. ஸ்டில் இருந்தாலும் அவங்க ஃபேமிலிக்கு வந்துட்டு எப்படி கொடுக்கணும், என்ன பண்ணணும், இது கொடுத்தா முன்னாடி ரூபா பேசியிருப்பாங்க, அவங்க சொன்ன மாதிரி இது கொடுத்தா என்னோடய குழந்தைக்கு பத்துமோ பத்தாதோ அந்த மாதிரி நிறையா டவுட்ஸ் இருக்கும். ஸோ அவங்கள ஃபாலோ பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம்தாங்க. அதில் வந்து இப்போது சொல்லப்போனால் கோயம்புத்தூரில் 50 to 60 மெம்பர்ஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக பண்ணிகிட்டு இருக்காங்க. தாய்மார்களிடமிருந்து தானமாக பெறும் பால் தாய்ப்பால் வங்கியில் கிருமி நீக்கம் செய்யப்பட்டு சேமித்து வைத்து பச்சிளம் குழந்தைகளுக்கு வழங்குவதாக அரசு மருத்துவமனை பச்சிளம் குழந்தைகள் பிரிவு மருத்துவர் செந்தில்குமார் தெரிவித்தார். குறைமாத குழந்தைகளின் இறப்பு தானமாக பெறும் தாய்ப்பால் காரணமாக 30% தடுக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். என்ன சொல்லுவோம்னா இந்த குறைமாச குழந்தைகள்ல 30% அந்த குழந்தையோட சர்வைவல், அதாவது உயிர் வாழும் தன்மை, இந்த தாய்ப்பாலை மட்டும் கொடுக்கறதுனால அதிகரிக்குது. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா 10 பேர்த்தில் 3 பேர்த்தை காப்பாற்ற முடியும்னா தாய்ப்பாலை மட்டும் குடித்தா இன்னும் 3 பேர்த்தை சேர்த்து காப்பாற்றலாம். இப்போ ஆல்ரெடி 7 பேர்த்தை காப்பாற்றிட்டு இருக்கோம் அப்படின்னா நீங்கள் 100% காப்பாற்றலாம் தாய்ப்பாலை கொடுக்கறதுங்கிறது தான் என்னோட மேலாண்மையான கருத்து. தாய்ப்பால் குடையாளிகள் இன்னும் அதிகமான தாய்ப்பாலினை தானம் செய்தால் அது ஏராளமான குழந்தைகளுக்கு உதவும். தாய்ப்பாலினை தானமாக கொடுக்க விரும்பும் பெற்றோர் நேரடியாக அரசு மருத்துவமனைக்கு சென்று தானமாக வழங்க முடியும் என்கிறார் ரூபா செல்வநாயகி. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களுக்கு சவால் விடும் விதமாக தேனியை சேர்ந்த 8ஆம் வகுப்பு மாணவர் உருவாக்கியுள்ள பிக் கிராஃபி செயலி வரவேற்பை பெற்றிருக்கிறது.
டூ மந்த்ஸ் இந்த அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு எனக்கு 2 months ஆச்சு. கோவிட் 19 லாக்டவுனில் தான் இந்த அப்ளிகேஷன் பண்ணேன். இந்த அப்ளிகேஷன் பண்ண பிறகு எண்ட் ஆஃப் த ஜூன் வந்து பிளே ஸ்டோரில் அப்லோட் லான்ச் பண்ணேன். முழு பாதுகாப்பு அம்சங்களுடன் உருவாக்கப்பட்ட இந்த செயலியில் உரியவர்களின் அனுமதி இல்லாமல் யாரும் பின்தொடர முடியாது. தகவல் திருட்டு, கணக்கு பக்கத்தை முடக்குதல் உள்ளிட்ட எந்தவித பிரச்சனைகளும் பிக்ராஃபியில் இல்லை என்கிறார் மிதுன் கார்த்திக். முதற்கட்டமாக கருத்து பரிமாற்றம், புகைப்படம் பதிவேற்றுதல், அவற்றை பிடித்திருந்தால் லைக் செய்தல், அதற்கு கமெண்ட் தெரிவித்தல் என முகநூலில் உள்ள அனைத்து அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து ஒரு சோஷியல் மீடியா அப்ளிகேஷன். அண்ட் இந்த அப்ளிகேஷன் மூலயமா நம்ம பிக்சர்ஸ் போஸ்ட் பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணலாம், நம்மளோட தாட்ஸ் எல்லாமே எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் பண்ணுற மாதிரி இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸுமே இதில் இருக்குது. ஸோ சேட் ஃபீச்சர் இருக்கிறனால உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம எப்போயுமே ஒரு டச்சோடு இருக்கலாம். அண்ட் கூட சீக்கிரத்தில் குரூப் சேட், ஆடியோ கால், வீடியோ கால் மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து இந்த பிக்ராஃபி ஆப்பில் வருது. வாடிக்கையாளர்கள் தங்களது ஆண்ட்ராய்ட் மொபைல் போனில் உள்ள கூகுள் பிளே ஸ்டோரின் மூலம் பிக்ராஃபி செயலியை தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். தொடர்ந்து ஆப்பிள் போன், மடிக்கணினி, கணிப்பொறிகளுக்கும் விரிவுபடுத்த உள்ளதாக கூறும் இதுவும் தற்போது வரை 6000 மேற்பட்டோர் பிக்ராஃபியில் இணைந்துள்ளதாக கூறுகிறார். மீண்டும் 2 இதில் கம்ப்யூட்டர் கோர்ஸ் போனான். VB.NET இது மாதிரி சில கோடிங் சிலது படிச்சுக்கிட்டான், பேசிக் கற்றுக்கிட்டு. அது பிறகுலாம் யார்ட்டையும் சந்தேகம் கேட்குறதுக்கு, எனக்கு நான் வந்து சிவில் இன்ஜினியர் பேசிக்கலே, அதனால் நான் வந்து ஐடியில் அதிகமாக எனக்கு தெரியாது, சொல்லித்தர முடியாது. என்னோட எனக்கு தெரிஞ்ச கம்ப்யூட்டரை பற்றி எல்லாமே நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன், இதனால் சொல்லிக் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணும்போது டவுட் கேட்டால் சொல்லிக் கொடுப்பேன். அதுக்கடுத்த லெவல்னால் அவனாக கற்றுக்கிட்டது. கூகுளில் போய் சர்ச் பண்ணி எப்படி கோடிங் பண்ணுறது, எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது, அதெல்லாம் அவனாக கற்றுக்கிட்டது. செயல் வடிவமைப்பு மட்டுமின்றி வெப்சைட் டிசைன்களிலும் கலக்கி வரும் மாணவர் மீதும் விரைவில் ஜூம் செயலிக்கு மாற்றாக ஹலோ நண்பா என்ற செயலியை அறிமுகப்படுத்த உள்ளதாகவும் தெரிவித்தார். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக தேனியிலிருந்து செய்தியாளர் சதீஷ்குமார். அமெரிக்காவின் 2 விரைவில் முடிவிற்கு வரும் என்று ஜனநாயக கட்சியின் அதிபர் வேட்பாளர் ஜோ பைடன் சூளுரைத்திருக்கக்கூடிய நிலையில், ஜோ பைடன் அதிபராவது அமெரிக்கர்களுக்கு கெட்ட கனவு என்று அதிபர் டிரம்ப் விமர்சித்திருக்கிறார். அமெரிக்காவின் அதிபர் தேர்தல் நவம்பர் மாதம் நடைபெறும் நிலையில் ஜனநாயக கட்சியின் அதிபர் வேட்பாளராக ஜோ பைடன் களமிறங்கவுள்ளார். அவரை எதிர்த்து குடியரசுக் கட்சி சார்பில் டிரம்ப் 2 போட்டியிடுகிறார். இந்த நிலையில் அதிபர் வேட்பாளராக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட பின்பு ஜனநாயக கட்சியின் தேசிய மாநாட்டில் உரையாற்றிய பைடன் பல்வேறு தடைகளை தகர்த்து துணை அதிபர் வேட்பாளராக கமலா ஹாரிஸ் தேர்வானதற்கு வாழ்த்து தெரிவித்தார். கருப்பின பெண்கள், தெற்காசிய அமெரிக்கர்கள் மற்றும் புலம் பெயர்ந்தவர்களின் ஒரே குரலாக கமலா ஹாரிஸ் ஒலிப்பதாக புகழாரம் சூட்டினார். தொடர்ந்து உரையாற்றிய அவர், அமெரிக்காவை அனைவரும் இணைந்து மறுகட்டமைப்பு செய்ய வேண்டிய காலம் வந்திருப்பதாகவும் குறிப்பிட்டார். அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டதும் தனது முதல் பணி கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவதுதான் என்று உறுதியளித்த பைடன், பொருளாதார பாதிப்பு, வேலைவாய்ப்பின்மை, சுற்றுச்சூழல் சீர்கேடு, கொரோனா அச்சுறுத்தல் என அனைத்து பிரச்சினைகளிலிருந்தும் அமெரிக்கர்களை டிரம்ப் காப்பாற்ற தவறிவிட்டதாகவும் சாடினார். டிரம்பின் அரசாங்கத்தால் ஏற்பட்டுள்ள இருண்டகாலம் விரைவில் முடிவுக்கு வரும் என குறிப்பிட்ட அவர், மீண்டும் அமெரிக்கா ஒளிமயமிக்க நாடாக திகழும் என்றும் சூளுரைத்தார். இதனிடையே ஜோ பைடன் பிறந்த ஊரான பெனின்சிலிவேனியாவில் பரப்புரை மேற்கொண்ட அதிபர் டிரம்ப், ஜோ பைடன் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை அமெரிக்க தொழிலாளர்களுக்கு ஏற்படும் கெட்ட கனவாக தாம் பார்ப்பதாக விமர்சித்தார். அவர் அதிபரானால் அமெரிக்கர்களின் வேலைவாய்ப்பு பிற நாட்டவர்களால் பறிக்கப்படும் என்று கூறிய டிரம்ப், மீண்டும் 2 மக்கள் தன்னை அதிபராக தேர்வு செய்வார்கள் என்று நம்பிக்கையுடன் குறிப்பிட்டார். தொடர்ந்து விநாயகர் சதுர்த்தி சிறப்பு நேரலையை வழங்குவதற்கு